இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். தனமும் மூர்த்தியும் மீனாவோட வீட்டுக்கு போயிட்டு வராங்க. அங்கே வந்த முல்லை, என்னாச்சுக்கா மீனா என்ன சொன்னாங்க, அவங்க அப்பாவுக்கு பரவாயில்லையாம்மா அப்படின்னு கேட்குறா. உடனே, ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கேன், எல்லா பிரச்சனையும் தீர அப்படின்னு மூர்த்தி சொல்லவும் தனம் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என்னாச்சுக்கா என்னாச்சுக்கான்னு கேட்க இவங்க அழுதுகிட்டே நிற்க, அவங்க அம்மா ஏதாவது பேசிட்டாங்களா அப்படின்னு கேட்க உடனே கண்ணன் சொல்கிறான், அவங்க அம்மாலாம் பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு முல்லை கேட்குறாங்க. ஒன்றுமே புரியாததுனால மீனா தப்பாக நினச்சிட்டாங்களா, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல மீனா தப்பாக நினைக்கூடாது அப்படின்னு சொல்கிறா முல்லை. ஏன்னா இவங்க எல்லோரும் தானே ஒரே வீட்டில் வாழ்கிறாங்க, ஸோ அவங்க அம்மா அப்பா எப்படி இருந்தால் என்ன, நம்ம ஒத்துமையாக இருக்கலான்னு மீனா சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இவங்க அமைதியாகவே இருக்க முல்லைக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே கண்ணனை கூட்டிகிட்டு முல்லை மீனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. போனதும் மீனாவோட அம்மா கேட்குறாங்க, என்ன ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, இப்போ நீ வரையா அப்படின்னு சொல்லவும் மீனா, நீங்கள் சொல்லுங்கள் கதிர், இப்படி அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க மீனா அமைதியாக இருக்கா. உடனே மீனாவோட அம்மா, நான் என்ன பொய்யா சொல்கிறேன், அவர் தான் வந்து சொன்னார் வெட்டி கொள்ள போட்டுருவேன், கை காலை துண்டாக்கிடுவேன்னு, அதே மாதிரி கொண்டு போட்டார்ல அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நான் உங்ககிட்ட கேட்கல மீனா, நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க மீனா கோபத்தில் இருக்கிறதுனால, ஆமாம் அப்படி நினச்சா என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கவும் இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. உடனே மீனா, இவ்வளவு நாள் ஒரே வீட்டில் இருக்கோம், அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா அப்படின்னு கேட்கவும், ஏங்க அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், அவருக்கு வீட்டில் யாருக்காவது பிரச்சனை, அது அவங்க கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனைனா மொதல் அளவு போய் நிற்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா மீனா அப்படின்னு கேட்குறாங்க முல்லை. பார்க்கவே பாவமாக இருக்குங்க. ஆமாம், உண்மையாகவே உலகத்தில் நமக்கு பிரச்சனைனா நமக்குன்னு வந்து நிற்க ஒரு ஆள் இருந்தால் கூட போதும், ஆனால் இந்த காலத்தில் யாருங்க அப்படி வந்து நிற்கிறா, நமக்கு ஏன்பா பிரச்சனை, இன்றைக்கி சண்டை போடுவாங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்துப்பாங்கன்னு தான் விலகிடுவாங்க. கதிர் மாதிரி ஆளுக்கு ரொம்ப குறைவுன்னு சொல்லணும், அவங்களும் ஜீவாமாவை அவர் பேசுறதுனால தானே என்னன்னு கேட்க வந்தாரு அப்படின்னு சொல்லவும், எங்க தெரியாம தான் கேட்கேன், ஜீவா என்னோட புருஷன், எங்க அப்பாவுக்கும் ஜீவாவுக்கும் பிரச்சனை, சரி பிரசாந்த் எல்லாத்தையும் ஏமாத்தினாவே வச்சுக்கலாம், ஜீவாக்கும் எங்க அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்கிறதாவே வச்சுக்குவோம், மாமனாருக்கும் மருமகனுக்கும் 1000 இருக்கும், உங்க புருஷன் எங்க இடையில வரணும் ஒன்று சொல்கிற முல்லை, என்ன நடந்தாலும் சரி கதிர் மூஞ்சில மட்டும் நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசிடுறாங்க மீனா. இதில் அம்மா வேற, அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்ல, இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் முல்லைக்கு மனசு தாங்க முடியல, அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன நடந்தது அப்படின்னு கேட்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே கண்ணன் அவங்க மீனா அப்படின்னு சொல்லி இழுக்கவும், என்னாச்சு மீனா, அண்ணி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம முள்ளண்ணி கூட சண்டை போட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், மீனா இப்போ டென்ஷனில் இருப்பா, அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அதுவும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க, அப்போ அவள் கொஞ்சம் கோவத்தில் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லவும் முல்லைக்கு வருதே கோவம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முல்லையும் மீனா கொண்டும் குறைச்சல் கிடையாது, அப்படி சண்டை போடுவாங்க, நான் நிற்பாங்க, கரெக்டாக தான் பேசுவாங்க, ஆனால் எதையுமே பொறுத்து போகிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் நாள் போக 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 முல்லை ரொம்ப மனப்பக்குவப்பட்ட ஒரு பொண்ணு அந்த சீரியல்ல காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த தடவை கதிரை பத்தி பேசினவொன்னு முல்லைக்கு தாங்க முடியல, நான் என்னக்கா தப்பா கேட்டுட்டேன் அப்படின்னு அவங்க தரப்ப சொல்றாங்க. நான் உங்க குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டேதான் இருந்தேன், மத்தவங்க பிரச்சனையில தலையிடாதீங்கன்னு, அவர் கேட்டாதானே, இப்ப அவங்க கேக்குறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தா உங்க புருஷன் இடையில வரணும்னு கேக்குறாங்க அப்படின்னு முல்லையால இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒட்டுமொத்த குடும்பமும் மீனா மட்டும் நம்ம பக்கத்துல இருந்தா கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டானா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமே யோசிக்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு போக போக தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணிக்கிற அட்வொகேட் வேற வந்துட்டு அவங்க ஜாமீன்ல வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறையா இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டா பின்ன ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா மூர்த்தி தான், என்ன நடந்தாலும் விட மாட்டேன், என் தம்பிகளை வெளியே கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரமாகவே ஜனார்த்தன் கண்ணு முழிக்கணும், கண்ணு முழிச்சு மீனாக்கும் அவரோட பொண்டாட்டிக்கு 4 போடு போட்டு, நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, நான் கண்ணு முழிக்கிறதுக்குள்ளே ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க அப்படின்னு கேட்கணும். மீனா எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்க போகிறாங்கன்னு தான் தெரியலை.